ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இந்த சாய் செல்வதை தெளிவாக காது கொடுத்து கேள். உன்னுடைய வீட்டில் ஒரு நபர் ஒரு விஷயத்தை மறைத்து மறைத்து வைத்திருக்கிறார். புரிந்து கொள், அந்த விஷயமானது இப்பொழுது தெரிய வரும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. அந்த விஷயம் உன்னுடைய காதுக்கு வரும் பொழுது அதை நீ பெரிது படுத்தாமல் எந்த அளவில் அதை சமாளிக்கலாமோ சமாளித்து நீ அந்த விஷயத்திலிருந்து உன் குடும்பத்தை காப்பாற்றி வெளியே வா. அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு எந்த பிரயோஜனமும் அல்ல. என்னிடம் ஏன் இத்தனை நாள் சொல்லவில்லை, எதற்காக என்னிடமிருந்து மறைத்தீர்கள் என்றெல்லாம் நீ இப்படியெல்லாம் பேசி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ள வேண்டாம். உன்னுடைய மனதை நீ கெடுத்து கொள்ளவே வேண்டாம். ஒரு விஷயம் உன் வாழ்வில் மறைத்திருக்கிறார்கள், அது தெரிய வருகிறது என்றால் அதனால் நீ சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் அல்ல. அமைதியாக அந்த விஷயத்தை எப்படி கையாளலாம் என்று யோசி. ஏன் உன்னிடம் இதை முதலே சொல்கிறேன் என்று முதலில் தெரிந்து கொள். உனக்கு அதிகமாக கோபம் வருகிறது. எதற்கெடுத்தாலும், சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதிகமாக கோபப்படுகிறாய். ஒரு சிறு தவறு நடந்துவிட்டால் கூட அதை நினைத்து நினைத்து அதிகமாக சண்டை போட்டு உன் குடும்பத்திற்குள் எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் செய்கிறாய். இது உண்மைதானே? உனக்கு அதிகமாக கோபம் வருகிறது தானே? இதில் ஏதாவது மாற்றி நான் சொல்லிவிட்டேனா? உன்னை தான் நான் தினமும் பார்த்து கொண்டே இருக்கிறேனே. உன்னுடைய கோபத்தை நீ உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் காட்டுகிறாய். இப்பொழுது உன் குடும்பத்தில் இருப்பவர்களே உன்னிடம் ஒன்று மறைத்திருக்கிறார்கள் என்றால் கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய நிலையை நீ மறந்துவிடக்கூடாது. கோபத்தை உச்சத்திற்கு நீ செல்லும் பொழுது உன்னையே மறந்து யார் இங்கு இருக்கிறாய் என்றெல்லாம் பார்க்காமல் பேசிவிடுகிறாய். தங்கமே, மற்றவர்கள் தான் தவறு செய்கிறார்கள் என்பதற்காக நாமும் சேர்ந்து தவறு செய்யக்கூடாதல்லவா? எல்லா விஷயத்தையும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உன் குடும்பத்திற்குள் வைத்து அதை எப்படியாவது கையாளும் விதத்தை நிற்பார். நிச்சயமாக சொல்கிறேன், உன்னால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். ஆனால் கோபமானது முன் வந்து உனக்கு எந்த ஒரு விஷயமும் புரியாமலேயே சில நேரத்தில் சண்டை போட்டு உன்னுடைய நிம்மதியை நீ கெடுத்துக்கொள்கிறாய். நீ என்னுடைய குழந்தை அல்லவா, நிதானம் வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயத்திலும் ஒவ்வொரு திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறேன். இப்பொழுது கூட இந்த விஷயத்தை நான் எதற்காக உன்னிடம் வந்து சொன்னேன் என்றால், நீ பொறுமையாக இருக்க வேண்டும், எல்லா விஷயத்திலும் நிதானத்துடன் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம் வாழ்வில் நடந்தாலும் அதை உனக்கு சமாளிக்க தெரிய வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டதினால் கோபப்படமாட்டாய் அல்லவா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு சுதாரிப்பாக இருக்கிறாயோ, அமைதியாக இருக்கிறாயோ, சண்டை போடாமல் அமைதியாக இருக்கிறாயோ, அந்த அளவு உனக்கு நிம்மதிகள் கிடைக்கும். கவலையை எப்பொழுதும் தூக்கி சுமக்காதே, கோபத்துடனேயே எப்பொழுதும் இருக்காதே. கோபம் என்பது தேவை, ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. உன்னுடைய எதிர்காலத்தில் நீ அமைதியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கோபத்தை முதலில் கொண்டு வராமல் அமைதியாக என்ன செய்யலாம் என்று யோசி. நீ என்னுடைய பிள்ளை, உன்னுடன் எனக்கு அதிகமாகவே உறவு இருக்கிறது. அந்த உரிமையில்தான் சொல்கிறேன், நீ என்னுடைய பிள்ளை என்பதற்காக இவ்வளவு அமைதியாக சொல்கிறேன். கோபப்பட்டு பிரயோஜனம் அல்ல. கோபத்தை எப்பொழுதும் முன் வைக்காதே, அதை சற்று ஓரமாக வை. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கோபம் ஒன்று இல்லை என்றால் அதை சமாளிக்க நமக்கு சிந்தனைகள் வரும். கோபம் வந்தால் கண்ணை மறைத்த தேவையில்லாத தவறுகளை செய்து விடுவோம். அமைதியாக இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் குடும்பத்தை மீட்டெடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை கரை சேர்ப்பேன். தைரியத்துன்னு நிறு. எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பு. ஓம் சாய்ராம்.